இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது கெபாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். பாருங்க, கெபாசிட்டர் C1 ஆஃப் கெபாசிட்டன்ஸ், கெபாசிட்டர்ஸ் ஆஃப் கெபாசிட்டன்ஸ் C1, C2, C3 ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் டு ஏ வோல்டேஜ் சோர்ஸ் V. இப்ப என்ன சொல்றோம்னா, டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், எல்லா கெபாசிட்டர்லயுமே சேம் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு ஒரே வேர்டிங்ஸ்ல சொன்னா போதும். நம்ம புக்ல நிறைய வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளா, டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், எல்லா கெபாசிட்டர்லயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஆனா இங்க நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இங்க வந்து ஸ்பிளிட் ஆகுது. V1, V2, V3 அப்படின்னு ஸ்பிளிட் ஆகுது. நாம இங்க அப்ளை பண்ணக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல் V1 பிளஸ் V2 பிளஸ் V3 ஸ்பிளிட் ஆகுது. உனக்கு கெபாசிட்டன்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், C=Q/V. கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா C=Q/V. அப்ப உனக்கு V=, என்னடிக்கலாம், V=Q/C. அப்ப V1 ஆயிருந்தால் Q/C1, ஏன்னா ஈக்குவல் சார்ஜஸ் சொல்லிட்டோம். சோ Q1, Q2, Q3 எடுக்கல. V2 ஆ இருந்தா Q/C2, V3 ஆ இருந்தா Q/C3. இத அப்படியே எடுத்து அத சப்ஸ் பண்ணோம்னா நடியலாம், V=Q/C1, Q/C2, Q/C3. Q-வை காமனா வெளிய எடுத்துறேன். Q-வை காமனா வெளிய எடுத்துட்டேன்னா மீதி 1/C1, 1/C2 பிளஸ் 1/C3. இது ஃபர்ஸ்ட் இக்வேஷன். இப்ப என்ன சொல்றோம்னா, இந்த மூணு கெபாசிட்டன்ஸுடைய ஈக்குவலன் கெபாசிட்டன்ஸ், இஃப் ஈக்குவலன் கெபாசிட்டன்ஸ் வந்து சிஎஸ் எடுக்கிறதா இருந்தால், ஈக்குவலன் கெபாசிட்டன்ஸ் சிஎஸ் எடுக்கிறதா இருந்தால் உனக்கு V=, எழுதலாம் V=, அதே ஃபார்முலா தான், V=Q/C க்கு பதிலா சிஎஸ் போட்டுக்கோ. ரெண்டு இக்வேஷனை கேட் பண்ணுங்க ஆன்சர். அப்ப என்ன எழுதிடலாம், ஃப்ரம் 1 அண்ட் 2 என்ன எழுதலாம், Q/CS=Q(1/C1, 1/C2, 1/C3. Q காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப என்ன எழுதலாம், 1/CS=1/C1, 1/C2, 1/C3. சோ ரெசிப்ரோக்கல் அல்லது இன்வர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் = சம் ஆஃப் இன்வர்சஸ் ஆஃப் ஈச் கெபாசிட்டன்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் = சம் ஆஃப் இன்வர்சஸ் ஆஃப் ஈச் கெபாசிட்டன்ஸ். அதே மாதிரி கெபாசிட்டர்ஸ் இன் பேரலல், மூணு கெபாசிட்டர் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கூட பேரலலா கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப எல்லா கெபாசிட்டருக்குமே சேம் வோல்டேஜ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப வோல்டேஜ் சேமா இருக்கும், இது வழியா இருக்கக்கூடிய கரண்ட் டிஃபர் ஆகும் அல்லது சார்ஜ் டிஃபர் ஆகும். சோ நாங்க அப்ளை பண்ணக்கூடிய டோட்டல் சார்ஜ் எப்படி பிரியுது, கியூ வந்து Q1, Q2, Q3 பிரியுது. போன க்வெஸ்சன்ல வோல்டேஜ் V1, V2, V3 பிரியுது, ஏன்னா சார்ஜ் ஈக்குவல் பேரலல் கனெக்ஷன்ல வோல்டேஜ் ஈக்குவல் சார்ஜ் டிஃபர்ஸ். உனக்கு அதே மாதிரி கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா எழுதலாம், C=Q/V. அப்ப Q=, எழுதலாம் Q=CV. Q1 ஆ இருந்தா C1V, ஏன்னா V1 கிடையாது, வோல்டேஜ் சேம். Q2 க்கு எழுதலாம் Q2=C2V. Q3=C3V. அப்படியே எடுத்து சப்ஸ் பண்ணுங்க, Q=C1V + C2V + C3V. அல்ல, இந்த விய காமனா வெளியே எடுத்து வச்சிருவோம், C1+C2+C3. அதே மாதிரி இஃப் ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ்
equivalent capacitance, equivalent capacitance வந்து என்ன செய்றோம்னா C P னு எழுதுறோம் parallel C series காக C கொடுத்தோம் parallel க்கு CP அப்ப எழுதலாம் Q is equal to Q equal to எழுதலாம் C PV ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணுங்க from 1 and 2 from 1 and 2 எழுதலாம் V CPV is equal to V into C1 plus C2 plus Z3 அல்லந்து V common இருக்கு cancel பண்ணிக்கோ CP equal to C1 plus C2 plus C3 that is effective capacitance in parallel is equal to sum of individual capacitance effective capacitance in parallel is equal to sum of individual capacitance.